இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே. இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே. நன்றி ஐயா உமக்கு நன்றி ஐயா, நாள்தோறும் நாள்தோறும் நன்றி. All stand together and worship the Lord. Say
துக்கங்களை சுமந்தார். It's true he carried our burdens. ஆவே அப்படி சொல்லிவிட்டு அவருடைய தழும்புகளால குணமானீர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. And he says by his wounds or stripes you are healed. இந்த காலவேளையில என்னென்ன வியாதியோடு வந்திருக்கலாம். Whatever sickness you may come with. அவருடைய தழும்புகளால குணமானோம் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கிற வேளையில. When you believe that you are healed with his wounds. தேவன் அப்படியே உங்களை சுகப்படுத்தி அனுப்புவார். The Lord will heal you according to that. ஆவே நாங்கள் ஒப்புக்கொடுத்து இந்த பாடலை கடந்து செல்வோம். Let us sing and worship. நேசரேயும் தேரு Padamamande nimmadi nimmadiye nesareyum tere padamamande nimmadi nimmadiye arvamurane paadi Thank you.
சங்கீதம் 39வது அதிகாரம் 4வது வசனம். Psalm chapter 39 verse 4. கர்த்தாவே நான் எவ்வளவு நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இன்னது எவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். Show me, O Lord, my life's end and the number of my days. Let me know how fleeting is my life. இப்படி யார் ஜெபித்தது? Who prayed like this? அவர் ஜெபிக்கிறார். David prays. நாங்கள் இப்படி எப்பவாவது ஜெபித்திருக்கிறோமா? Have we ever prayed like this? ஜோஜி பாபா, நாங்கள் ஜெப கூட்டத்துக்கு வந்தா, உபாச கூட்டத்துக்கு வந்தா, லென் பிரேயருக்கு வந்தா என்ன ஜெபிக்கிறோம்? When we come to a prayer meeting and gathering and pray for anything, what do we pray? இவ்வளவும் இருந்தும் அவர் என்ன ஜெபிக்கிறார்? Having everything, what does he pray? நிலையற்றவன், நான் நிலையற்றவன் என்று எப்பொழுதும் நான் உணர்ந்து நடக்க எனக்கு கிருபை செய்யும். That he would, the Lord would give him the grace to know that he is not there forever. என் முடிவையும், in his ending, எப்படி இருப்பேன்? How will he die? எப்படி என்னோட கடைசி காலங்கள்? How will my end be? என்னுடைய நாட்களின் அளவு எவ்வளவு என்பதையும் தெரியும். நான் எவ்வளவு காலம் இருப்பேன்? Show me the number of my days. How long I will live? எவ்வளவு தேவன்மேலேயே முழு நம்பிக்கையை வைத்திருக்கிற ஜெபம் பாருங்கள். See, this prayer is a prayer of trust on God. நாங்கள் ஜெபிக்கிறோம், நல்லதுதான். It's good that we pray. நாங்கள் எல்லாம் ஜெபிப்பது என்ன? What do we all pray? எங்களுக்கு தாரும், அது தாரும், இது தாரும். நாங்கள் அப்போ பிச்சைக்காரர் தான். ரோட்டில் நீங்கள் போனால் உங்களை வந்து யாரும் என்ன தாங்க தாங்கன்னு கேட்குறவனுக்கு என்ன யாரும் என்னன்னு சொல்கிறது? What we call person on the road who always ask for something. பிச்சைக்காரர் தான் நடக்க கேட்டுருவோம், அது தாங்க இது தாங்க. We call them a beggar. அவர் சொல்லியிருக்கிறார், But here he says, உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். He says he knows what you need. அவர் சொல்லியிருக்கிறார், What he says, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். If you take a look at the birds of the air, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். The animals in the forest, இவைகளை எல்லாம் விட விசேஷித்த உங்களுக்கு, for you who are more special than them, எனக்கு, for me, என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். He knows everything what to do. அதனால எங்களுடைய ஜெபங்கள் கொஞ்சம் தூர பார்வையான ஜெபமாக இருக்கட்டும். Therefore let our prayers be with a far focus. பாருங்கள், இவ்வளவு என்பதை ஒரு தனக்கு தெரியும் என்று கேட்கிறார். He asked him for the Lord to show him. ஒரு நீங்க பார்த்திருப்பீங்கள், அமெரிக்கால பிரபல பாடகர் ஒருவர் ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்தார். இப்ப இல்லை, அது ஒரு கன காலத்துக்கு முன்பதாக, ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பதாக. A person gave a report. கிறிஸ்தவம் ஒரு நாள் முடிவுக்கு வந்துவிடும். That Christianity will come to an end. இதை குறித்து வாதிட தேவையில்லை என்று அவர் பேட்டி கொடுத்தார். He says we don't need to fight for that. இது நடக்கும், இது உறுதி என்று சொன்னார். He said it's sure it will happen. இயேசு என்பவர் சரிதான். It's true there is a Jesus. ஆனால் அவருடைய காரியங்கள் மிகவும் லேசானவை. But his things are easy. 1966 ஆண்டு, in 1966, இந்த சம்பவம் நடந்தது. It happened. அவரை விட நாங்கள் அதிக பிரபல்யம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அந்த பாடல் தலைவர், பாட்டு கோசி தலைவன் சொன்னார். He said more than that we are better. இப்படி சொல்லி சில நாட்களுக்குள், after some days, 6 தடவைகள் சுடப்பட்டு அவர் இறந்தார். He died with 6 shots. கடவுளுடன் போராட யாராலும் முடியாது. No one is able to fight with God. தேவனை சார்ந்து வாழாத வாழ்வு, a life that we live not leaning on God, வெறுமையும் அர்த்தமற்றதுமான வாழ்வு என்பதை இந்த தாவீது நல்லா உணர்ந்திருந்தார். David understood that it will be empty and no point. தேவன் இல்லை என்று சொல்லவும், say that there is no God, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கவும், to go against him, புறரிடம் போய் முறையிடவும், to cry to others. தாவீதுக்கு அநேக காரியங்கள் இருந்தன. David had many things. ஆடுகளுக்கு பின்னே பாடிக்கொண்டு சுதந்திரமாக திரிந்த தாவீதை, for David, who was just wandering behind his shepherd or sheep, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் செய்வித்தது கர்த்தர். It was God who anointed him to be king. அதற்காக அரியணை கிடைத்ததோ? Did he receive anything from that? அரியணை கிடைக்கவில்லை. Not right away. அநேக ஆண்டுகள் தன்னுடைய உயிருக்கே நிச்சயமற்றவராய் தாவீது காத்திருக்க வேண்டி இருந்தது. David had to wait, even fearing his own life, for many years. பின்னர் தாவீதுடைய சொந்த மகனே தாவீதை கொன்று போட்டு ராஜ்யத்தை கைப்பற்ற வகை தேடினான். David's own, even his own son tried to kill him to get the kingdom. இத்தனைக்கும் மத்தியில், in the midst of all of this, தன் தேவனிடமே அவர் சென்றார். He came to God, his God. தேவனுக்கு எதிராக எந்த ஒரு முறைப்பாடும் அவர் சொல்லவில்லை. He never spoke anything against God. தன்னுடைய நிலை மாற வேண்டும் என்று ஜெபிக்காமல், not praying for his circumstances to change, தன்னுடைய வாழ்வு நிலையற்றது, that his life is has no that is not for sure, அந்த நிலையற்ற வாழ்வை தனக்கு உணர்த்தும்படி ஜெபிக்கிறார். He prays that the Lord will show him that. தனக்கு கிடைத்த ராஜ்யம், the kingdom he has, செல்வம், possessions, எதுவுமே நிலையற்றது என்ற அந்த உணர்வுடன் வாழ அவர் பலன் கேட்கிறார். He asks the Lord for strength to remind him to live that is not permanent. அந்த முழு இஸ்ரவேலின் ராஜா தன் நாவை அடக்கி மனதை காத்திரிலே
மனதை முழுவதும் கர்த்தரிலே அமரப்பண்ணி இருந்ததை இந்த ஜெபத்திலே காணலாம். We can see in this prayer how everything is put on God. என்னனோ எல்லாம் இருக்கும். He might have everything. எல்லாம் வரும். Everything will come. ஆனால் நிலையற்றது என்பதை இந்த தாவீது உணர்ந்திருந்தார். But David knew that is not always there. அதான் நாங்க எல்லாரும் பாடல் பாடுவோம். That's why we sing a song also. தீரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே உரிய பெருமைகள் யாவும் அற்பமே விந்தை கிறிஸ்து இயேசுநாதா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை இந்த லெந்து நாட்களிலே from these Lent days If we see ourselves, ஒவ்வொரு வருடமும் வருகிற லெந்து நாட்களில் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன மாறுதல் ஏற்பட்டது? What change has come in my life from every year's Lent? ஏற்படாவிட்டால், if not, அப்படியே ஒவ்வொரும் 40 நாளும், then every year for 40 days, சாப்பிடாமல் பட்டினி கிடப்பதும், we can be fasting, சைவம் சாப்பிட்டு மெலிவதும், getting skinny by eating vegetarian, அதோடே லெந்து நாள் முடிஞ்சிடும், and the Lent days will be over from that. வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். Be a change in our lives. அந்த மாற்றத்தை வெளியரங்கமாக மற்றவர்கள் காணவனும் உள்ளாக எங்களுக்கும் தெரிய வேண்டும். The outwardly people must see it and we should know it ourselves. நம்முடைய வாழ்வு குறுகியது என்பது நாம் அறிந்த விஷயம்தான். We know ourselves that life is very short. நாமோ but ours பாருங்கள் பலர் many சாகவே போவதில்லை என்பது போல் தான் வாழ்வார்கள். They live like they will never die. வாழ்வு என்பது எவ்வளவு குறுகியது என்பதல்ல. It's not how short life is. அதற்குள் நாம் செய்ய வேண்டியவற்றை பின்போடாமல் சரியாக செய்கிறோமோ என்பதுதான் காரியமும் முக்கியமும் It's important to see if in that life if we're doing what is important and necessary அதிலே முதன்மையானது what is more important தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்வு is living a life that is leaning on God ஜெபிக்கிறோம் we pray வேதம் வாசிக்கிறோம் read the word ஆலய காரியங்களில் உற்சாகமாக இருக்கிறோம் take part in the ministry நல்லது it's good ஆனால் but தேவனோடு நல்ல உறவில் இருக்கிறோமா do we have a good relationship with God உறவுடன் நல்ல உறவில் இருக்கிறோமா do we have a good relationship with others தேவனோடு உண்மையாக இருக்கிறோமா are we truthful to God பிறரோடு உண்மையாக இருக்கிறோமா are we truthful for others இன்னமும் டாக்டர் சொல்றா இன்னும் எனக்கு 6 மாதங்கள் தான் இருக்கும்னு சொல்றாருன்னு வைத்துக் கொள்ளுங்க let's see a doctor says you have 6 months more to live நாங்க என்ன செய்வோம் what do we do நம்மை நாமே கேட்டு பார்த்து we ask ourselves சரிப்படுத்த வேண்டியவற்றை இன்றே சரிப்படுத்தி விட வேண்டும் and we can correct what we need to today போன கிழமை 51 வயது ஒரு ஒரு ஒருவர் colon cancer வந்து இறந்துட்டார் person at 51 years old last week died of colon cancer அவருடைய இறந்த வீட்டுக்கு இங்க உள்ள சில போய் இருந்தார்கள் some people went there அவருக்கு டாக்டர் அந்த 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 கொலின் கேன்சர் ஆப்ரேட் பண்ணி சொல்லியிருந்தாரா 2 இயர்ஸ் தான் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி The doctor operated and then said you only live for 2 years. 1.5 வருஷத்திலே இறந்துட்டார் But in 1 year he passed away. So காலம் நிச்சயமற்றது. Therefore time is not for sure. அதனாலே அதற்குள்ளே அந்த பாருங்க 2 வருஷம் தான் இருப்பேன்னு டாக்டர் சொல்லி அவர் 1.5 வருஷத்துல இறந்துட்டார். We see the doctor said 2 years but after 1 year he passed. ஆனால் அந்த 1.5 வருஷத்திலே அவர் செய்ய வேண்டியது எல்லாம் செய்திருப்பார்னா டைம் கொடுத்திருக்கு. But because he was given that time he probably finished what he needed to do. So சங்கீதம் 90வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது. Psalm chapter 90 verse 12 says நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி தருளும் teach us the number of days aright that we may gain a heart of wisdom தன்னுடைய 85வது பிறந்த நாளை from a person's 85th birthday ஒரு ஊழியக்காரி a person என்றும் இல்லாத வார பெரிய விருந்தெல்லாம் வைத்து மிகவும் வித்தியாசமாக அந்த நாளை கொண்டாடினார்களாம் had a great feast and celebrated differently that day இது ஏன் என்று கேட்டபோது when they asked why நான் இருக்க போவது இன்னும் கொஞ்ச காலம் தான் I'm only going to live for a little amount of days அடுத்த ஆண்டு பிறந்த நாளுக்கு நான் இருப்பேனோன்னு தெரியாது I don't know if I'm going to live for the next birthday தருணம் கிடைக்கும்
கிடைக்கும் பொழுது but when I get a chance செய்ய வேண்டியவற்றை செய்து விட வேண்டும் என்றார் அவர் he said we must do what we need to do ஆனால் அதுக்கு மேல இன்னும் 10 ஆண்டுகள் வாழ்ந்து தான் அவர் மரித்தார் but he died after living more 10 years ஆனால் அவர் ஒவ்வொரு நாளையும் தன்னுடைய கடைசி நாளாக எண்ணியே வாழ்ந்தார் என்பதற்கு இது ஒரு சாட்சி this is a testimony that he lived every day like it's his last day மோசே பாடி வைத்த இந்த சங்கீதத்தை the psalm that Moses sang அநேகமாக மரண வீடுகளிலே வாசிப்பதுண்டு many times in funeral services they read this ஒருவன் மரிக்கும் பொழுதுதான் when a person dies உயிரோடு இருக்கிறவர்கள் தங்கள் வாழ்வை குறித்து ஒரு வினாடியாவது சிந்திக்கிறார்கள் only a moment those who are living think of that சில சிந்திக்கிறார்களோ சிந்திக்கிறார்களோ தெரியாது some people are they thinking or not we don't know ஆனால் உயிரோடுள்ள ஒவ்வொருவரும் but everyone who is alive ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம்தான் the prayer that everyone must do இந்த மோசே பாடின 90 சங்கீதம் is a psalm 90 that Moses sang so இந்த உலக வாழ்வு this worldly life வாழ்வு இந்த உலக வாழ்வு வாழ்வு தான் என்று எண்ணும் அளவுக்கு வாழுகிற மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள் there's many who live thinking this worldly life is it ஆனா இந்த சங்கீதம் but this song உணர்வோடு வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது it shows that we have to live with this feeling கடவுளுடைய படைப்பில் உள்ள எல்லா உயிரினங்களினதும் everything made of god இந்த உலக வாழ்வு ஒரு எல்லைக்குட்பட்டது it's bound in this world மனுஷன் இதை ஒருபோதும் உணர்வதில்லை man does not understand உணர்ந்தால் if they do மனிதனுடைய வாழ்வு their lives அக்கிரமங்களாலும் through wrongdoings அநியாயங்களினாலும் through things that are bad பாவங்களினாலும் through sin நிறையவே மாட்டது it would not be full தன்னுடைய வாழ்நாள்கள் குறியது என்பதை உணர்வோமானால் if we know that our lifetime is short அந்த குறிய காலத்தை in that short time அதிக ஞானத்தோடும் with great wisdom நித்தியத்துக்கு ஏற்றதாகவும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் we can use it for everlasting ways அப்படி தெரிந்தா கண்டிப்பா பயன்படுத்துவார்கள் if we understand we will use it अनेक வியாதிகளோடு நீண்ட நாட்கள் வாழுகிறவர்களும் உண்டு there's many who people who live with a long time with sickness எந்த வியாதியும் இல்லாமல் சடுதியிலே இறந்து போறவர்களும் உண்டு and there's also them who don't have any sickness but they die suddenly இதிலே நாங்கள் எந்த ரகத்தை சேர்ந்தவர்கள் என்று ஒருவருக்கும் தெரியாது no one knows which one were a part of நாட்களை என்னும் அறிவு என்பது but knowing the days of your life எத்தனை நாட்கள் நான் வாழ்வேன் என்ற கணக்கு அல்ல it's not the count of how many days I'll live நான் விழுந்து எழும்பின இந்த நாள் தான் என் கடைசி நாளாக இருந்தால் if this is the last day that we're in அதுதான் என்னுடைய வாழ்நாள் என்று எண்ணி வாழ்கிற கணக்கு தான் அந்த கணக்கு that count is that the thing of your life நான் மரிக்கும் முன்பு before we die தேவனை மகிமைப்படுத்தும்படி when we glorify god என் வாழ்விலே என்னென்ன நடக்க வேண்டும் what needs to happen in my life இப்படி நாங்கள் விரும்புவது உண்டு this is what we think அதற்காக என்ன நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறோம் what do we take for that ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த கேள்வியை கேட்டு பார்ப்பது நல்லது it's good to ask ourselves this question every morning இன்றைக்கு இந்த நிமிஷத்துக்கு என்று இல்லாமல் not just for this moment நித்தியத்துக்கு என்று நாங்கள் நோக்கமாக கொண்டு நம்மளுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்போமானால் take every step for our everlasting life அதுதான் ஞானமான வாழ்வு that is a life of wisdom அந்த ஞானத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் we have to pray for that wisdom அதான் அந்த பாடல் இருக்கிறது that's why the song is there நாட்களை எண்ணும் அறிவை தாரும் என் வாழ்க்கையின் நோக்கம் எனக்கு கூறும் விசுவாச ஓட்டத்தை முடித்து ஜீவ கிரீடம் பெற கிருபை எனக்கு தாரும் காலங்கள் உமது கரத்தில் என் காரியங்கள் எல்லாமும் சமூகத்தில் மறைவானதொன்றும் இல்லை தேவா அனிதினமும் வழி நடத்து நாதா உமக்கு மறைவானதொன்றும் இல்லை தேவா அனுதினமும் வழி நடத்து நாதா நாட்களை எங்களுக்கு தருகிற தேவனோடு அந்த நாட்களை எப்படி கழிக்கலாம் என்பதை நினைத்து நடப்போம் let us think how we can spend the days that god has given to us கடந்த அந்த இன்னைக்கு வந்த freezing rainக்கு முன்னாடி இன்னொரு freezing rain வந்தது there was a freezing rain before this one ஞாபகம் இல்ல பிப்ரவரியில ஒரு நாள் maybe one day in february அந்த காலையிலே that morning வளமை போல இன்னைக்கு பார்க்கிங் ரோட்ல வரைக்கும் வளமை போல நடந்து வந்து விழுந்த மாதிரியே நானும் பார்க்கிங் ரோட்ல வந்து
I fell down from that ice. I thought when I was falling, that would be it. Wheelchair. Either a wheelchair. Or a coma stage. Or a coma stage from my head hitting. Or my arm would be broken. It would have happened. That's how hard I fell. Thank you. I didn't tell anyone first. I didn't tell anyone that day. Then in the evening I began to tell them. Three things would have happened. I put my hand down so it would have hurt. My head hit the pavement so it would have broken. And my back went down. It would have gone. But nothing happened. The Lord, however long he wants to keep you, the devil cannot take you. In the right time, he will take you. Many people fell in the parking lot today. Especially Sister Ramani and D also fell. Don't worry. Until his time comes, he will not take you. Nothing will happen. Therefore, don't fall on purpose. Therefore, walk carefully knowing there's snow or freezing rain. Psalm chapter 90, verse 12 again. Who doesn't know how to count? So over Nitrai Mulitu, Manam Nitrai every morning when we wake up, we must think what thoughts are running through our minds. Maybe some things that are confusing. Or stumbling, what's going to happen today? A remembrance of maybe someone who passed away. Or you don't know what day it is. Why? For our lives, for what we have earned, there's no satisfaction. It might be hard to accept, but it's true. It's everyone's desire to have their life with joy. But in the short life that we live, how much problems, sufferings, and brokenness. If our days are numbered, are all our things, whatever it could be, according to what we desire, that it should happen, and for the God's will to be shown in that, our heart would want that. But no matter what happens in that way, we don't have that complete satisfaction. What we seek in our lives, it continues on in our lives. That seeking is always in everyone's lives. It starts for marrying someone you desire. Then through different disruptions, it brings room for a big greater thing. And then making a decision to separate. After separating, it's a satisfaction your desire is filled. But the continuing days to have more hardships. And your mind begins to seek something else. For our children's life to be destroyed, to correct it, more sufferings are there. 2-3 weeks ago, 11 மகளை சொந்த தகப்பன் சுட்டு சாகடிட்டான். We see a couple weeks ago how their own father killed a 11-year-old girl. தெரிஞ்சா கையெடுங்க. பரவாயில்லை கொஞ்சம் பேர் தெரியாத கையெடுங்க. எல்லாருக்கும் தெரியும். Everyone knows.
எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது பார்த்தா நியூஸ்ல அப்படியே போட்டான், பிரம்டன் மிஸ் ஆகாத ஹேண்டில் லைட் சர்வீஸ் எல்லாம் வச்சாங்களே. பாருங்கள் அந்த குடும்ப பிரிவினை, see the separation in the family, அந்த குழந்தை பிள்ளையோட வாழ்வை எப்படி முடித்தாரு, how it ended this child's life, அந்த குழந்தை பிள்ளை என்ன செய்தது, what did the child do, தன் பர்த்டேக்கு அப்பாட்ட போனது, she went to her father for her birthday, அப்பா பிளான் பண்ணி தான் சாக்காட்டினாரோ, if he planned it, அடி இந்த அம்மாண்ட தலகடியில இருந்த பிரச்சனை இந்த பிள்ளையை விடுவிப்பமன்னு சாக்காட்டினாரோ, or to wanted to save her from her mother, அம்மாவும் பொறுமை இல்லாமல் அப்பாட்ட போய் 6 மணிக்கு வரவணும் 6:30 ஆச்சு வரையிலன்னு போலீஸ்க்கு அடிச்ச கோவத்துல சாக்காட்டினானோ, or maybe because he called the police. உலகம் தேடுதல்களை ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான காரியங்களை அனுபவிக்கிறது. The world because of their seeking they're enduring many different things. நானும் நீங்களும் but you and I தேவனுடைய பிள்ளைகள் the children of God கிருபையாய் கிடைத்த இந்த ஒரே வாழ்வை this one life that you've given by grace கைகளவ விடவே கூடாது. We should not let it slide. அவர்கள் அந்த ட்ரினிடேடியன்ஸ் என்ற நம்பரன் அவர்கள் mostly Hindus தான். They're probably mostly Hindu people. அவங்களுக்கு எவ்வளவு வாழ்வு இருக்கு. They have much life. புள்ளை பூடாய் புழுவாய் மரமாய் துறவியாய் பாம்பாய் பூவாய் காராய் வேனாய் நம்முடைய விருப்பங்கள் நிறைவடைவது for our desires to be met நித்தியத்தில் தான், is for eternity. அதுவரையிலும் until then அன்போடு with love பண்போடு with goodness பொறுமையோடு patience நாங்கள் கிடைத்த வாழ்வை வாழ வேண்டும். Let's live the life that we're given. ஆமென். கரங்களை தாமே சொல்லுவோம். We can raise and say amen. மகிழ்ச்சியாக பிரசங்கி 3 அதிகாரம் 12 வசனம் சொல்கிறது. Ecclesiastes chapter 3 verse வாசிப்போம். 3:12 ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்ல. There's no other good for man. என்ன நன்மை சொல்லுங்க? But what? மகிழ்ச்சியாக இருப்பதும். To be happy. ரெண்டா இது முதலாவது. That's the first. நன்மை. ரெண்டாவது. Second. உயிரோடு இருக்கையில் when you're alive. நன்மை செய்வது. To do good. இந்த ரெண்டையும் தவிர வேறு இந்த நன்மை செய்வேன் தவிர other than these two things. மனுஷனுக்கு ஒரு ஒன்றுமே இல்லை. There's nothing else or better for man. ரெண்டு மார்க் இருக்கு. Whoever has these two. மகிழ்ச்சியாக எப்பவும் இருக்கிறார்களோ. Whoever is always happy. மற்றவர்களுக்கு எவ்வளவு நன்மை செய்கிறார்களோ. Always doing good for others. அவனுக்கு அவனை தான ஐயா தேவன் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கிறதுக்காக பிறக்க வைத்திருக்கிறார். The Lord has made them born so they can be a blessing in this world. மகிழ்ச்சியாக இருக்க வேணும். Be happy. நன்மை செய்ய வேணும். And do good. சிலர் மகிழ்ச்சியாயும் இருக்க மாட்டார்கள். Some people will not be happy. நன்மையும் செய்ய மாட்டார்கள். Not even do good. சிலருக்கு மகிழ்ச்சியா இருக்கனா என்னன்னே தெரியாது. They don't know what it is to be happy. Praise the Lord. Praise the Lord. எப்படி இருக்கீங்க? How are you? Praise the Lord. இருக்கிறன். ஏனி இருந்து நீ இல்ல போனாலே நல்லது. இப்ப இருந்து என்ன பிரயோஜனம்? மகிழ்ச்சியே காணலே. There is no joy in you. பிரதர் அம்மிலிங்க மாதிரி இருக்கணும். அங்க பொடியே பார்த்துட்டு திரும்பி வரேங்க சிரிச்சு தான் பேர்வார். போட்டார் ஐயா சோத்திரம். என்னது ஏன் சிரிக்கிறான்னு அவரை தான் கேட்கணும். நீங்க ஃபியூனல் போய் பேருக்கோ அவர் போவார். வேற சோதா பேசாட்டா போவார். பொடியெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வருவார். வரைக்கும் நீங்க இருந்து பாருங்க சிரிச்சுக்கணும் தான் பேர்வார். அவன் என்னன்னா அந்த பம்ப் பண்ணி அதை வேற எடுத்து விட்டு சரிப்படுத்தாமல் பிரேக் பம்ப் பண்ணி அந்த டைட் ஆகி போட்டு தான் கார் ஓடணும். அவன் புதுப்படியான காரை எடுத்துக்கொண்டு போனான். பிரேக் பிடிச்சா நிக்க எல்லாம் உள்ள காருக்கெல்லாம் அடிச்சு போடும். மகிழ்ச்சியா இருப்பதும் be joyful நன்மை செய்யணும் and do good நல்ல நன்மை செய்யுங்க. do good lots நீங்க எல்லாரும் நல்ல நன்மை செய்றீங்க. everyone is 90 விதமாக எல்லாத்துக்கும் நன்மை செய்றீங்க. 90% of people are doing all good 10 விதமாக நன்மை செய்யற மாதிரி நடக்கிறீங்க. 10 people
10% are acting. பரவாயில்லை, கடவுளே நியாயம் தீர்க்கிறார். But God does all the judgment. அதனாலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். Therefore you must be happy. ஆகவே கொஞ்ச காலத்திலே மாறி போகிற இந்த உலக பிரச்சனைகள் நெருக்கங்களை எல்லாம் from all the problems of this world that we endure for this short time கர்த்தருக்குள் சரி செய்து கொண்டு to correct that in God நிச்சயமாய் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழலாம். For sure we can live with happiness. வேதம் சொல்லுகிறது, the Bible says மன மகிழ்ச்சி our joy நல்ல மருந்து. How is a good medicine? தைலம் எடுக்க தேவையில்லை, no Tylenol குடிநீர் வைக்க தேவையில்லை, டாக்டர் ஆன்டிபயாடிக் எடுக்க தேவையில்லை. மன மகிழ்ச்சியே மருந்து, நல்ல ஔஷதம். Being happy and joyful is a good medicine. நல்ல சில பேர் பாருங்க அந்த depression வந்த மாதிரி கொலை செய்வன they look like they want to murder you. நீங்க யாருமே நீங்க முகத்தை பார்க்கவே சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை எப்போ உங்க முகத்தை பார்க்கணும்னா சந்தோஷம் வரணும்னா நான் உங்களை சொல்ல இல்லை. Not you, I'm always joyful to see your faces on Sunday. ஒரு சில பாத்தீங்கன்னா அவங்க அந்த depression anxiety இப்படியான வருது வந்து பயங்கரமான ஒரு இதான் பார்ப்பேன், ஆறுறாண்ட மாதிரி பார்ப்பேன். உங்களுக்கு பார்த்து எங்களுக்கு பய எங்களுக்கு depression. ஆனா சந்தோஷமா இருக்க பழக வேண்டும். But we must learn to be happy. சரி, கடைசியா ஒரு வசனத்தை பார்த்து முடிப்போம். Lastly we'll see. அந்த சங்கீதம் 92 வாசிங்க. Psalm chapter 90 verse 2. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்குவோன் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். ஆமென். Before the mountains were born or you brought forth the earth and the world from everlasting to everlasting you are God. கண்ணு நாட்கள் வடுத்து படுக்கையிலே இருந்த ஒரு தாயார், a lady who was in a bed sickness for a long time, ஒரு பெரிய ஜுகம் போல இந்த நாட்கள் எப்பொழுது முடியும் என்று கலங்கினார். They were worrying when is this day going to end. ஆனால் சுகம் அடைந்து வீட்டுக்கு வந்த பின்பு, after being healed and coming home, அந்த வருத்தப் படுக்கையிலே கிடந்த நாட்கள், the days that she was lying in bed, ஒரு கனவு போல இருக்கிறது என்று சொன்னார். He said it felt like a dream. So சற்று கண்களை மூடி, if we close our eyes for a moment, நாங்கள் கடந்து வந்த பாதைகளை துன்பங்களை சந்தித்த பிரச்சனைகளை the problems and sufferings that we've endured in the past பாவ சோதனைகள் வீணாக கழித்து போட்ட நாட்கள் எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். And let's remember the days that we wasted away even for sinful desires. அடி இவ்வளவுதேன் கடந்து வந்தோம் என்று போல இருக்கும். It will feel like we passed all of these things. சில சமயம் இவ எல்லாத்தையும் வீணாக்கி விட்டோமே என்ற துக்கம் இருக்கும். Or sadness, we've wasted all those சில நேரம் இப்படியா வாழ்ந்தோம் என்று சொல்லி ஒரு வெக்கம் இருக்கும். Or ashamed that you lived this kind of way. நான் இப்பவும் வெக்கப்படுவது உண்டு. Even now I'm sometimes ashamed. நல்ல குறி அடிச்சு, I had this on my head. நல்ல குங்குமம் போட்டு சந்தனம் போட்டுலாம் வச்சு, put everything on my forehead. காதுல செவ்வரத்தம்பு அந்த ஃபுல்லா விரிஞ்சி இருக்கும் அந்த அஞ்சு அப்படி என்ன வச்சு, putting flowers in my ears. ஸ்கூட்டர்ல போனா எப்படி இருக்கும், and going on a scooter. எல்லாம் முடிய சிசரை கேட்டு பாருங்க எப்படி இருந்தாண்டு. அப்ப இப்பவும் என்ன யாரும் இந்த ஹிந்துஸை பற்றி அல்ல ஹிந்து சமயத்தை பற்றி யாரையும் பேசினா சொல்லுவான், உங்களை மறந்துட்டீங்கள். If I yell at someone else, she will say to me, you forgot yourself. சரியான வெக்கமா இருக்கும். And I'll be ashamed. நான் மறந்திருந்தானே வா நெப்புட்டிடுவான். She will remind me. உங்களை நெச்சு பாருங்க நீங்க முந்தி எப்படி தெரிஞ்சீங்கன்னு. She will remember how you were before. So நம்முடைய காலங்கள் ஒரு கதை போல தான் கழிகிறது. Therefore our times goes by like a story. இப்படியாக ஒரு கால வரைக்குள்ளே வாழ்கிற நம்மால், for us who live in this kind of day, காலங்களையே உள்ளடக்கிய தேவனை, for God who has everything in time, ஒரு போதும் அளவிட ஒருவரால முடியாது. No one else is able to measure that. எந்த விஞ்ஞானத்தாலயோ டெக்னாலஜியாலயோ அளவிடவே முடியாதவர். No technology, no science can measure that. தேவனுக்கு கால எல்லையே இல்லை. The Lord does not have that in for him. நம்முடைய காலங்கள் கடந்து செல்லும் பொழுது, when our time goes by, இந்த உலகிலும், even in this world, நம்முடைய வாழ்விலும், in our lives, உரிய மாற்றங்கள் ஏற்படவில்லை என்று நாம் காணும் பொழுது, if we think there's no changes happening, நமக்கு ஒரு சோர்வு உண்டாக செய்கிறதுதான். For sure makes us go into sorrow. சில சமயங்களிலே, sometimes, எதிர்காலத்தை அறிவார ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு, there's a doubt, does the Lord even know my future, இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்ற ஒரு கேள்வி வரும். There's a question, why does all this happen. நாம் நம்முடைய தேவனுக்கு முன்பாக முற்றிலும் வெளிப்படையாக இல்லை என்றுதான் இதற்கு பதில். It's an answer that we are not fully out with God. பதில் என்ன? What's that answer? நாம் we நம்முடைய தேவனுக்கு முன்பாக in the midst of our God முற்றிலும் அங்கே வெளிப்பாடாக உண்மையாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். That we are not fully truthful to him. நம்முடைய காலங்களும் காரியங்களும் our times and our things தேவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. It's true that it's put before God. உலகிற்கு மறைவான நம்முடைய காரியங்களும் maybe things that are hidden from the world தேவனுக்கு முன்பாக வெளிப்படையாகவே இருக்கிறது. It's shown outwardly in front of God. நாம்
நம்மை மறைக்கும் பொழுது, but when we hide ourselves, தேவனுடைய வரையற்ற காலத்தை உணர தவறும் பொழுதுதான், we forget the time of God's coming, நாமும் தடுமாறுகிறோம். We can also stumble. நாம் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. There's nothing we need to hide. நம்முடைய காரியங்கள் எவ்வளவு கொடூரமாக இருக்கட்டும், no matter how bad it might be, அதனை மன்னித்து, but to forgive, நம்மை ஏற்றுக்கொள்ள, to receive us, தேவாதி தேவன், the living God, அன்பும் கரிசனையும் உள்ளவராக இருக்கிறார் என்பதே மாறாத சத்தியம். It's a truth that he's always loving. கரங்களை ஆமென் சொல்லுவோம். கிறிஸ்து இயேசுங்களை மன்னித்தார். Jesus Christ forgiven us. இந்த லெந்து நாட்கள் நேகூர எங்களுக்கு அதுல பங்குண்டு. We have a portion of him in these Lent days. அதனால ஒரு நாளும் கலங்கி அவசரப்பட்டு நாங்கள் ஏன் பிறந்தேன், சில பேர் நானே ஏன் பிறந்தேன் என்றா உடனே சொல்லுவோம், நாட்டுக்கு நல்ல மண்ண பிறந்தேன் சில பாட்டு பாடிடுவார்கள். So people sing a song. நான் அப்ப எங்களை கேட்டு பார்க்கணும், நான் ஏன் பிறந்தேன் என்று சொல்லி. Ask ourselves why we were born. அதனால வேதனைகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், பற்றாக்குறை இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம். Maybe problems or losses or sufferings, anything could be there. பாவங்கள் சாபங்கள் எதுவும் இருக்கலாம். Sins or anything can be there. அறிக்கையிடுவோம், confess it, விட்டு விடுவோம், leave it. தேவனுடைய அன்பும் கிருபையும் உங்களை வழிநடத்தும் என்று ஆசீர்வதிக்கும் என்று சந்தேகமே இல்லை. There's no doubt the love and grace of God will bless you. ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. There's a song. என்மனதின் வேதனையெல்லாம் புரிந்து கொள்வார் யாரும் இல்லை, இதயம் நொறுங்கி கலங்கும் நேரம் அன்பு காட்டவும் யாரும் இல்லை, இயேசு நீர் மட்டும் என் வாழ்வில் இல்லை என்றால் என்றோ மண்ணாகி போயிருப்பேன். இயேசுவே என்னில் கரிசனை உள்ளவரே, என்னை அறிந்து என் மனம் புரிந்த ஒரு ஜீவன் நீரே ஐயா. இயேசப்பா உம்மை தேடி வந்தேனே, இன்று எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே, எனக்கெல்லாமே நீர்தானே, என் வாழ்வெல்லாம் நீர்தானே, என் சொந்தம் பந்தம் யாவும் நீரே, இயேசப்பா உம்மை தேடி வந்தேனே. எங்களுடைய அவருடைய பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமமும் போல் இருக்கிறது என்கிறார் மோசே. And Moses says how it's just like the night. தேவன் காலங்களால் கட்டுப்பட்டவர் அல்ல. The Lord is not bound by time. அவரே ஆரம்பமும் சகலவற்றின் முடிவுமாய் இருக்கிறார். He is the beginning and the end of everything. அது 70 வயதோ அல்லது உங்களுக்கு 80 வயதோ இருக்கலாம். Either 70 or 80 years old. அல்லது வருத்தமோ சஞ்சலமோ இருக்கலாம். Or any sickness or sorrow. நம்முடைய காலங்கள் முழுவதையும் அவரே தம்முடைய கைகளிலே வைத்திருக்கிறார். He has all our times in his hand. ஆகவே therefore நாம் தைரியம் கொண்டு let us be bold. தேவ சன்னிதானத்திலே சேரலாம். And come to the presence of God. வானத்தையும் பூமியையும் பார்க்க உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்கிறது, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதவர்களுக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று. அந்த மகிழ்ச்சியோடும் ஆண்டவரே அந்த வெளிச்சத்தோடும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வாழ கிருபை செய்தரலும் என்று. எல்லாம் வல்ல உயிர்த்தெழுந்த சர்ற வல்லமே உள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் பரிசுத்தமல்லங்கள் பரலோக தகப்பனே. ஆமேன். என் ஆத்துமாவே கத்திரியை ஸ்தோத்திரி, என் முழு உள்ள மேற் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கத்திரியே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறங்கள். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் எங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் வழித்தில் ஐக்கியமும் இந்த காலை வேளையில் ஓடு ஓடி வந்து நீங்கள் நேசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் விசேஷமாக வியாதி என்று வந்து எண்ணமித்து ஜெபித்த ஒவ்வொருவரோடும் இன்று மன்றும் சதா காலங்களிலும் தங்கி ஆசீர்வதிப்பீராக. ஆமென்.
இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே.